ரோனி ஹர்பஜன் சிங் ஆகியோர் சதி செய்து ஸ்ரீசாந்தை சிக்க வைத்திருப்பதாக அவரது தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக கைதான ஸ்ரீசாந்த் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் இந்திய அணிக்காக ஐம்பத்து மூன்று ஒருநாள் போட்டிகள் இருபத்தி ஏழு டெஸ்ட்களில் ஆடியிருக்கும் ஸ்ரீசாந்தின் கைது கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சுழல்பந்து வீச்சாளர் அஜித் சண்டிலா ஹரியானாவைச் சேர்ந்தவர் ஆல்ரவுண்டர் அங்கீத் சவான் மும்பையைச் சேர்ந்தவர் தங்களது பிள்ளைகள் கைது செய்யப்பட்டதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக ஸ்ரீசாந்த் சண்டிலா ஆகியோரது குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ள அதே வேளையில் ஸ்பாட் பிக்சிங் செய்ததற்கான தொலைபேசி உரையாடல்கள் மெசேஜ் ஆதாரங்கள் இருப்பதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீசாந்தின் தந்தை சாந்தகுமாரன் நாயர் கூறுகையில் தன் மகனின் கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்குடன் இந்திய அணியின் கேப்டன் தோனி சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் ஆகியோர் சதி செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி எட்டு ஐ போட்டியின் போது தன்னை ஹர்பஜன் சிங் அடித்ததாக ஸ்ரீசாந்த் கூறியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது குறிப்பிடத்தக்கது மத்திய மனிதவள இணை அமைச்சர் சசிதரூரும் ஸ்ரீசாந்துக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளார் விசாரணை முடியும் வரையில் ஸ்ரீசாந்தை குற்றவாளியாக பார்ப்பது சரியல்ல என்று சசிதரூர் கூறியுள்ளார் ஸ்பாட் பிக்சிங்குக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திரா வரும் காலத்தில் இதுபோன்ற ஒழுங்கற்ற செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐ தலைவர் ராஜீவ் சுக்லாவை கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாரதிய ஜனதா எம்பியுமான கீர்த்தி ஆசாத் உள்ளிட்ட பல தரப்பிலிருந்தும் கண்டன கணைகள் கிளம்பியுள்ளன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தங்களுக்கு கடும் அதிர்ச்சி அளிப்பதாக அணி உரிமையாளர் நடிகை ஷில்பா ஷெட்டி தெரிவித்துள்ளார்